தமிழகத்து கோவை விஞ்ஞானி ஜி டி நாயுடு, இந்திய அறிவியல் பல் தொழில்நுட்ப வித்தகர். அவர் பள்ளியில் படிக்காதவர், எழுத படிக்க மட்டுமே தெரிந்தவர். ஆங்கிலேய ஆட்சியின் போதே போக்குவரத்து மோட்டார் தொழில் வித்தகர். இவர் சவரக்கத்தி, பிளேடு, இது எல்லாம் இவரது கண்டுபிடிப்பு தான். அதற்காக ஜெர்மனியில் நடந்த பொருட்காட்சியில் சவரக்கத்திக்கு முதல் பரிசையும் பிளேடுக்கு மூன்றாம் பரிசையும் பெற்றவர். அக்கண்டுபிடிப்பு காப்புரிமைக்காக அமெரிக்க நிறுவனம் ஒன்று 10 லட்சம் தர முன்வந்தும் இலவசமாகவே இந்த நாட்டிற்கு, இந்திய நாட்டிற்கு தந்துவிட்டவர். அதற்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? ஒரு அமெரிக்க நிறுவனத்திடமிருந்து 10 லட்சத்தை வாங்கி இந்திய ஆங்கிலேய அரசுக்கு 9 லட்சத்தை வரியாக கொடுப்பதை விட இலவசமாகவே இந்தியாவுக்கு கொடுத்து விடுவதே மேல். ஒரு முறை வெளிநாட்டு சிட்டிசன் வாட்ச் கம்பெனியை பார்க்க போயிருந்தார் ஜி டி நாயுடு. அந்த கம்பெனியில் சாதாரணமாக யாரையும் உள்ளே அனுமதிப்பது கிடையாது. கல்வி தகுதியை கேட்டுவிட்டு அதற்கேற்ப ஒரு சில இடங்களை மட்டுமே பார்க்க அனுமதிப்பது வழக்கம். ஜி டி நாயுடுவின் தோற்றத்தை பார்த்தார்கள். எளிமையான பாமர தோற்றம். கல்வி தகுதியை கேட்டார்கள். பள்ளி கல்வியில்லா தகுதி. எந்த விதமான தடையும் விதிக்காமல் உள்ளே அனுமதி தந்து விட்டார்கள். இங்கே கல்வி தகுதியின்மை அடிப்படையில் தான் அனுமதிப்போம். எங்கள் தொழில்நுட்பம் காப்பி அடிக்கப்பட்டு விடக்கூடாது, பார்த்தீர்களா? அதற்காகத்தான். ஆனால் உங்கள் தாழ்ந்த கல்வி தகுதியை பார்த்ததும் உங்கள் மேல் எங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்க தோன்றவில்லை. மேலும் நீங்கள் ஒரு நாணயக்காரர், உங்களை நம்புகிறோம். போய் பாருங்கள். எதுவும் பேசாமல் எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்தார் நாயுடு. நன்றி சொல்லிவிட்டு இந்தியா திரும்பிவிட்டார். இந்தியாவுக்கு திரும்பிய சில நாட்களிலேயே என்ன செய்தார் தெரியுமா? அந்த சிட்டிசன் கடிகாரம் போலவே அச்சு பிசகாமல் அப்படியே ஒன்றை தயாரித்தார். மனப்பூட்டினார், முழுமை செய்தார். தனது கம்பெனி முத்திரையை அதன் மேல் பொறித்தார். அதை அந்த சிட்டிசன் வாட்ச் கம்பெனிக்கே அனுப்பி வைத்தார், கூடவே ஒரு கடிதத்தோடு. சிட்டிசன் கம்பெனி நிர்வாகத்தார்களே, என்னை ஒரு நாணயக்காரர் என்று நம்பி அனுமதித்ததற்காக மிக்க நன்றி. அதே நேரத்தில் என் திறமை குறித்த உங்கள் கணிப்பு தவறு, அதை உணர்த்தவே நீங்கள் என் மீது வைத்துள்ள நம்பிக்கையை உடைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது. மன்னிக்கவும். ஜி டி நாயுடுவின் கடிகாரத்தையும் கடிதத்தையும் கண்ட சிட்டிசன்காரர்கள் மிரண்டே போய்விட்டார்கள். நாணயத்தையும் உடைக்க தயங்காது தன்னம்பிக்கை. தொழில்நுட்ப உலகில் இந்திய மூளைகளின் பங்களிப்பு மகத்தானதுதான். ஆனால் அந்த பங்களிப்பு உயர்த்துவது எந்த நாட்டை, எந்த பண்பாட்டை? எளிமையான தோற்றத்திற்கும் ஏகப்பட்ட அறிவுக்கும் தொடர்பு இருக்கு. கல்வி தகுதி இருந்தால் திறமை வந்துவிடுமா என்ன? கல்வி வேறு, திறமை வேறு. திறமையற்ற கல்வி சோறு போடாது. சிறப்பான நெறிகாட்டும் ஆளுமை பகுதியும் நம்ம பார்த்துட்டோம். இந்த தன்னார்வத்தோடு தொண்டு செய்யறவங்க என்னைக்குமே நமக்கு யாராவது ஏதாவது செய்ய மாட்டாங்களா?